யார் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் சட்டமன்றத்திலே அவர்கள் தீர்மானமாக இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு எதிராக, குறிப்பாக மோடி கொண்டு வந்த மூன்று திட்டங்களுக்கு எதிராக, அரசாங்கம் ஒரு புறம் செயல்படுகிறது, ஆர்எஸ்எஸ் ஒரு புறம் செயல்படுகிறது. ஒரு முதலமைச்சருடைய அந்த கட்சியினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய பேராண்மையை காட்டுகிறது என்பதனை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நம்முடைய முதல்வருக்கு கிடைத்த பேரு கூட அதுதான். இன்றைக்கு இந்தியா அவரை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால் அவர் கொள்கை சார்ந்து எடுக்கிற நடவடிக்கைகள் தான். ஆனால் தமிழகத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொள்கை ரீதியாக உறுதியாக நிற்கிறார். மத்திய அரசு மாநில அரசு உறவு என்பது வேறு. இந்தியாவில் மோடி அரசாங்கத்தினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய முகத்திரையை கிழிக்கிற ஒரு வலிமை வாய்ந்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். பேராசிரியர் அவர்கள் தமிழகத்தில் தோன்றிய பெரும் தமிழர்களில் ஒருவர் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. நாகரிகம் மிக்கவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக சீர்திருத்த கருத்துக்களை உடையவராக பேராசிரியர் அவர்கள் இருந்தார்கள். திராவிட இயக்கத்திலே தந்தை பெரியாருக்கு அண்ணா ஒரு தூணாக இருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கலைஞர் ஒரு தூணாக இருந்தார். கலைஞருக்கு பேராசிரியர் ஒரு தூணாக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக பேராசிரியருக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு தூணாக என்று நிற்கிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை பற்றி 10 நிமிட நேரம் பெரிய விளக்க உரை கொடுத்தார். மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தெளிவு பெறுகிற வரையில் அது மிக அற்புதமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில் அது இருந்தது. மாற்று கருத்துடையவர்களையும் வசீகரிக்கிறோம் என்பதுதான் ஒரு தலைமையினுடைய சிறந்த தத்துவம். இந்து மதம் கடைபிடித்த உடன்கட்டை ஏறுகிற கொடிய பழக்கத்தை எதிர்த்து கடுமையாக போராடினார். ஒரு ஊரில் கூட அவரால் நிலையாக குடும்பத்தோடு வாழ முடியவில்லை. காரணம் எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் தன்னுடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதனால்தான் பெரியாரை விமர்சிக்கிறார்கள். ஆனால் வள்ளலாரை விமர்சிக்க முடியாது. அதுதான் வள்ளலாருடைய சிறப்பு என்று அன்பார்ந்த பெரியோர்களே, பேராசிரியர் அவர்களுடைய 100 ஆண்டு நிறைவு விழாவிற்கு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற அருமை நண்பர்களே, இங்கே பேசிய தலைவர்களெல்லாம் பேராசிரியர் அவர்களுடைய சிறப்பை பற்றி அழகாக பேசினார்கள். பேராசிரியர் அவர்கள் தமிழகத்தில் தோன்றிய பெரும் தமிழர்களில் ஒருவர் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அறிவார்ந்தவராக, அரசியல் பண்பு கொண்டவராக, நாகரிகம் மிக்கவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக சீர்திருத்த கருத்துக்களை உடையவராக பேராசிரியர் அவர்கள் இருந்தார்கள். பேராசிரியர் மெத்த படித்தவர், எதிரும் புதிருமான நூல்களை படித்தவர். அவருக்கு திராவிடம் மட்டுமல்ல, பொது உடைமையை பற்றி தெரியும், தேசியத்தை பற்றி தெரியும், மதவாதத்தை பற்றி தெரியும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீகத்தை பற்றியும் அவருக்கு தெரியும். இவைகள் ஒரு சேர ஒருவர் தெரிந்து வைத்திருப்பது என்பது, படித்து வைத்திருப்பது என்பது, புலமை பெறுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதனை பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே மேற்கொண்டார்கள். பேராசிரியருக்கு பல சிறப்புகள் உண்டு. திராவிட இயக்கத்திலே தந்தை பெரியாருக்கு அண்ணா ஒரு தூணாக இருந்தார்.
பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கலைஞர் ஒரு தூணாக இருந்தார், கலைஞருக்கு பேராசிரியர் ஒரு தூணாக இருந்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக பேராசிரியருக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு தூணாக என்று நிற்கிறார்கள். அவருடைய நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக உள்ளன்போடு நடத்துவது என்பது நம்முடைய முதல்வர் அவர்களுடைய மிகுந்த பெருந்தன்மையையும் மூத்தவர்கள் மீது அவர் கொண்டிருக்கிற மதிப்பையும் தான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின்பால் அவர் கொண்டிருக்கிற பற்றினையும் காட்டுகிறது என்பதனை நாம் நன்றாக அறிவோம். பேராசிரியர் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வடலூரிலே அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் வள்ளலாரை பற்றி ஏறக்குறைய 90 நிமிடம் பேசினார்கள். ஊரநடிகள் கூட அவ்வாறு பேச முடியாது. என்னால் நம்பவே முடியவில்லை. எந்த குறிப்பும் அவரிடம் கிடையாது. வள்ளலாரை அவர் மற்றவர்களோடு ஒப்பிட்ட விதம்தான் அனைவருடைய மனதிலும் இருந்தது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை பற்றி 10 நிமிட நேரம் பெரிய விளக்க உரை கொடுத்தார். அதைவிட மதமெனும் பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை அவர்கள் சொன்ன விதம், அதுவும் வடலூர் மண்ணிலே அவர் சொன்ன விதம், மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தெளிவு பெறுகிற வரையில் அது மிக அற்புதமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில் அது இருந்தது. அதுதான் சிறப்பு. மாற்று கருத்துடையவர்களை விமர்சிக்கிறோம் என்பதை விட மாற்று கருத்துடையவர்களையும் வசீகரிக்கிறோம் என்பதுதான் ஒரு தலைமையினுடைய சிறந்த தத்துவம். அதை பேராசிரியர் அவர்கள் அன்றைக்கு தெளிவுபடுத்தினார்கள். ராஜாராம் மோகன் ராயை பற்றி அவர் சொன்னார் அந்த கூட்டத்திலே. ராஜாராம் மோகன் ராய் ஒரு நாத்திகர் அல்ல, இந்து மதத்திற்கு எதிரானவர் அல்ல, ஆனால் அவர் இந்து மதம் கடைபிடித்த உடன்கட்டை ஏறுகிற கொடிய பழக்கத்தை எதிர்த்து கடுமையாக போராடினார். ஒரு ஊரில் கூட அவரால் நிலையாக குடும்பத்தோடு வாழ முடியவில்லை. காரணம் எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் தன்னுடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். அவருக்கு முன்பே ராமலிங்க சுவாமி மதத்தை விமர்சித்தார். ஆனால் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கையுடையவர். பெரியார் மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சங்கராச்சாரியார் ஏற்றுக்கொள்வாரா, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதனால்தான் பெரியாரை விமர்சிக்கிறார்கள். ஆனால் வள்ளலாரை விமர்சிக்க முடியாது. அதுதான் வள்ளலாருடைய சிறப்பு என்று அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். பேராசிரியருக்கு அந்த சிறப்புகள் எல்லாம் இருந்தன. எங்களுடைய மாவட்டத்திற்கு பேராசிரியர் எப்பொழுது வந்தாலும் என்னுடைய தந்தையார் பெயரை நினைவுபடுத்துவார். பெரியவர் நமச்சிவாயம் பெயரை, பெரியவர் சச்சிதானந்தம் பெயரை நினைவுபடுத்துவார். அது ஒரு பெரிய விஷயம். அது மறைந்து போன, மற்றவர்களால் பெரிதும் நினைவில் வைத்திருக்க முடியாத, ஆனால் தன்னுடைய இளமை கால நண்பர்களை, எந்த பெரிய முக்கியத்துவமும் இல்லாதவர்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு செல்கிற பொழுது தொடர்ச்சியாக நினைவுபடுத்துவது என்பது அவர் கொண்டிருந்த அற்புதமான ஒரு பழக்கம். அதே போல கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். நம்முடைய முதல்வருக்கு கிடைத்த பேரு கூட அதுதான். நான் அறிந்தவரை, அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன்,
பேராசிரியர் அவர்கள் நம்முடைய முதல்வர் மீது அளவு கடந்த பற்று வைத்திருப்பார், நம்பிக்கை வைத்திருப்பார். அவரை பார்த்து புன்னகைக்கிற பொழுது அவருடைய முகத்திலே ஒரு மறுமலர்ச்சி தெரியும். அதே போல அன்றைக்கு இருந்த பேரவை தலைவர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களும் நம்முடைய முதல்வர் மீது மிகுந்த நம்பிக்கையுடையவர்கள். எனவே அந்த பெருமைகளெல்லாம் தான் இன்றைக்கு அவரை முதல்வராக்கி இருக்கிறது. அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு இந்தியா அவரை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால் அவர் கொள்கை சார்ந்து எடுக்கிற நடவடிக்கைகள் தான். எனக்கு அவருடைய நடவடிக்கைகள் பெரிய அளவில் வசீகரத்தை ஏற்படுத்துகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், மேடை பேச்சு என்பது வேறு, யார் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் சட்டமன்றத்திலே அவர்கள் தீர்மானமாக இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு எதிராக, குறிப்பாக மோடி கொண்டு வந்த மூன்று திட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புவது என்பதுதான் ஒரு முதலமைச்சருடைய அந்த கட்சியினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய பேராண்மையை காட்டுகிறது என்பதனை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இன்றைக்கு நாம் பல மாநிலங்களில் பார்க்கிறோம், அங்கே இருக்கிற முதலமைச்சர்கள் ஒரு மாதம் ஒரு கருத்தை சொல்வார்கள், அடுத்த மாதம் அடுத்த கருத்தை சொல்வார்கள். ஆனால் தமிழகத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொள்கை ரீதியாக உறுதியாக நிற்கிறார். மத்திய அரசு மாநில அரசு உறவு என்பது வேறு, அங்கே நட்பு பாராட்ட வேண்டியது கடமை. ஆனால் கொள்கை என்று வருகிற பொழுது இந்தியாவில் மோடி அரசாங்கத்தினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய முகத்திரையை கிழிக்கிற ஒரு வலிமை வாய்ந்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நாம் அதை நினைவுபடுத்த வேண்டியது கடமை. அண்ணன் வைகோ பேசுகிற பொழுது இன்னும் தெளிவாக சொன்னார், ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் என்ன என்பதை அவர் அழகாக எடுத்து சொன்னார். அந்த திட்டங்களை அவர்கள் தெளிவாக மெல்ல மெல்ல நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் ஒரு புறம் செயல்படுகிறது, ஆர்எஸ்எஸ் ஒரு புறம் செயல்படுகிறது. ஆனால் நமக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்று சொன்னால், வடபுலத்தில் மாபெரும் அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ்ஆல் வடபுலத்தில் வெற்றி பெற முடிகிறது, ஆனால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அமைத்த அற்புதமான இந்த கூட்டணி என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஒரு காலத்தில் ஒரு கருத்தோட்டம் இருந்தது, 20 கோடி சிறுபான்மை மக்கள் இல்லாமல், 20 கோடி தலித் மக்கள் இல்லாமல் இந்தியாவில் ஒரு கட்சி அரசாங்கத்தை அமைக்க முடியாது என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இந்த 2 எண்ணிக்கையும் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று அவர்கள் கருதி நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது வடபுலத்தில் வெற்றி பெற்றது, ஏன் தமிழகத்தில் வெற்றி பெற முடியவில்லை? தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அமைத்த அந்த கூட்டணி, அந்த கூட்டணியை வழிநடத்துவதில் அவர் காட்டிய ஆர்வம், அதில் அவர் காட்டிய பாங்கு, அரவணைத்து சென்ற விதம், அரசியல் அது மிக முக்கியம். அந்த எல்லா சிறப்புகளையும் அவர் பெற்று அந்த கூட்டணியை நடத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்பதை பேராசிரியருடைய 100வது விழாவில் நான் மனம் திறந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னும் ஏராளமான கருத்துக்களை சொல்லலாம், அதற்கான அரங்கம் இது, அதற்கான தலைப்பு பேராசிரியர், பேராசிரியர் ஒரு அறிவு கடல், ஏராளமான விஷயங்களை அறிந்தவர். எனவே அவரை பற்றி எழுதி
doctorate kuda vaangalam and alavirku avar aatharum perumaiyum mikkavar avarudaiya pugal vaala vendum ena congress kachiyin sarbaga solli vidai perugiren nandri vanakkam.